காஞ்சிபுரம் மாநகராட்சி சார்பில் பொதுமக்கள் குறைநீர் சேவை மையம் துவக்கப்பட்டு கட்டணமில்லா தொலைபேசி எண் அறிவிக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் பெருநகராட்சி கடந்த ஆண்டு மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டு அறிவிப்பு வெளியானது. 51 வார்டுகளை உள்ளடக்கிய மாநகராட்சி நாள்தோறும் பல லட்சம் டன் குப்பைகளை திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தின் மூலம் கையாண்டு வருகின்றது. மேலும் குடிநீர், பாதாள சாக்கடை, தெருவிளக்கு, சாலை வசதி உள்ளிட்டவைகள் குறித்த குறைகளை தெரிவிக்க திங்கட்கிழமை தோறும் மக்கள் குறை தீர்க்கும் முகாம் நடைபெற்று வருகிறது. இதில் மேயர் மற்றும் துணை மேயர் உள்ளிட்ட மாமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டு தங்கள் பகுதிக்கு தேவையான அடிப்படை வசதிகளை மனுவாக அளித்து தீர்வு கண்டு வருகின்றனர். அவ்வகையில் தற்போதைய விஞ்ஞான வளர்ச்சிக்கு ஏற்ப காஞ்சிபுரம் மாநகராட்சி பொதுமக்கள் தங்கள் குறைகளை தெரிவிக்க குறைதீர் சேவை மையம் அமைக்கப்பட்டு கட்டணமில்லா தொலைபேசி என இன்று முதல் அறிவிக்கப்பட உள்ளது. இதனை இன்று மாநகராட்சி அலுவலகத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜி செல்வம், சட்டமன்ற உறுப்பினர்கள் கா சுந்தர், சிவிஎம்பி எழிலரசன், மேயர் மகாலட்சுமி யுவராஜ் மற்றும் துணை மேயர் குமரகுருநாதன் மற்றும் மாமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டு கட்டணமில்லா தொலைபேசி எண்ணான 1800425228 என அறிமுகப்படுத்தினர். இதில் தெரிவிக்கப்படும் புகார்கள் சுகாதார பிரிவு, பொறியியல் பிரிவு, நகர அமைப்புகள் பிரிவு ஆகிய துறைகளுக்கு தெரிவிக்கப்பட்டு தீர்வு காணப்பட்ட பின் இது குறித்த தகவல் புகார்தாரருக்கு தெரிவிக்கப்படும். முதல் புகாராக காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் சிவிஎம்பி எழிலரசன் தனது வார்ட் பகுதிகளில் நாய்கள் தொல்லை குறித்து புகார் தெரிவித்து அதற்கான ஒப்புதலை குறுஞ்செய்தி வாயிலாக பெற்றார். இது தொடர்பாக தீர்வு பெற்ற பின் அதற்கான குறுஞ்செய்தியும் புகார்தாரருக்கு அனுப்பி வைக்கப்படும். இந்த கட்டணமில்லா தொலைபேசி மூலம் காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை புகார் தெரிவிக்கலாம் எனவும், புகார் பெற்ற பின் அதற்குரிய அலுவலருக்கு தெரிவிக்கப்பட்டு அதன் பேரில் எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்து மாநகராட்சிக்கு உரிய ஆதாரங்கள் அனுப்பி வைக்கப்பட்ட பின் தீர்வு குறித்து புகார்தாரருக்கு தகவல் தெரிவிக்கப்படும் என மேயர் மகாலட்சுமி யுவராஜ் தெரிவித்துள்ளார்.